இப்போது என்னுடைய முயற்சி இல்லாமல் வர்றதுக்கு பேர் என்னங்க? வந்ததுக்கு மேலே என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எஃபர்ட்டை கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு பேர் என்னங்க? வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு பேர் ரைட். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் எது தானாக நடக்குது, எது நாமளாக செய்கிறோம். சூப்பர், அவ்வளோதான். நீங்கள் தான் பயங்கரமான பிரில்லியண்ட்னு பார்த்தும்போது தெரியுது இல்லை. இல்லை, ஏன் கிளாஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியுது இல்லை. நம்மளுடைய எஃபோர்ட் இல்லாமல் வர்றதுக்கு பேர் என்னங்க? தாட்டு. அதுதான் மைண்டோட இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னங்க? மைண்டோட இன்வாலண்ட்ரி ப்ரொடியூஸ் என்னங்க? தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். எண்ணமும் உணர்வுகளையும் வெளித்தள்ளும், இதுதான் இன்வாலண்ட்ரி. வாலண்ட்ரி என்னென்னா, வேணா எடுத்துக்கலாம், வேணானா என்ன பண்ணலாம், விட்டுட்டால் எல்லா எமோஷனும் வேணும். அதாவது அந்த வெளியே செயலுக்கு தேவைன்னா அந்த எமோஷன் எடுத்து என்ன பண்ணலாங்க? டெவலப் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? விட்டால் போயிடும். ஏன்னா ஏன் விட்டால் போயிடும்னா, எந்த உணர்வாவது எந்த எண்ணமாவது பர்மனெண்ட்டாக நம்மகிட்ட தங்கியிருக்கா? ஒரு எண்ணம் உணர்வின் ஆயில் அவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? இப்படின்னு இருந்ததை யார் கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது? நாம் வந்து உற்ற மாட்டேன் வா அப்படின்னு சொல்லி நாம் அதை என்ன பண்ணுறோம்? கட்டி பிடிச்சி உட்கார வச்சு, ஒப்பாரி வச்சு, என்னென்ன பண்ணுமோ அத்தனை சித்திராதம் பண்ணி வீணாக போகிறது யாருங்க? நம்ம தாங்க. நம்ம தானே, தெரியல, தப்பு இல்லை. நிஜமாக இதுவரை யாருமே இப்படி சொல்லித்தரல. நான் என்ன கேட்குறேன், உங்கள்கிட்ட கேட்குறேன், தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத இதுவரை நீங்கள் எத்தனையோ ஆன்மீக அமைப்பு போயிருப்பீங்க. எந்த ஆன்மீக அமைப்பும் குறைவாக சொல்லலை. போங்க, போய் சும்மா கேட்குறேன், தாட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். சும்மா ஜென்ரலாக கேட்குறேன், தாட்னா, தாட்னா தாட்டுமா டே, அது அதே திருப்பி சொல்லாத. என்ன சொல்லுன்னா, எண்ணம் அது தமிழ்ரா, அதை கேட்கல. தாட்னா என்ன அப்படின்னா, மனசுலேருந்து வர்ற ஒரு இது அப்படின்னு வச்சுக்கலாம்னு கடைசியாக சொல்லுவான், அவ்வளோதான் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. சரி, திங்கிங்னா என்ன அப்படின்னு கேளுங்க. திங்கிங்னா திங்கிங் தாட் தான். நண்பர்கள், சிரிக்கிறது நீங்கள் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள். எங்கேயாவது இதுக்கு மேலே கிளாரிட்டியாக நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களான்னு பாருங்கள். உலகத்திலேயே இதுவரையிலும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சவர் தான் பகவத்தையா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, தாட் என்பது நம்முடைய முயற்சி இல்லாமல் தானாக வருவது. வந்த எண்ணத்தை என்னுடைய செல்ஃப் கான்ட்ரிபியூஷனை கொடுத்து டெவலப் பண்ணி திங்க் பண்ணி ஆக்ஷன் பண்ணிக்கிறது யாருங்க? சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி கிளியராக பிரித்து உலகத்திலே இதுவரையிலும் எந்த இடத்துலையுமே சொல்லிங்க. நீங்கள் வேணால் எந்த இடத்துல வேணாலும் போய் பாருங்கள். இவ்வளோ கிளாரிட்டியாக யாராவது சொல்கிறீங்களாங்களு பாருங்கள். நத்திங், எங்கேயுமே கிடையாது. இதை புரிஞ்சிக்கிட்டாவே மைண்டோட இன்வாலண்ட்ரி என்ன, வாலண்ட்ரி என்னன்னு தெரியுமா தெரியாதா? உடலோட இன்வாலண்ட்ரி தாமாக நடைபெறுகிறது, நாம செயல்படுறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மைண்டோட தாமாக செய்கிறது வர்றது என்ன, நாம அதை எடுத்து சிந்திக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? Right.